Welcome to Amma Vittu Saapadu. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கொத்துக்கறி சேமியா செய்யறது எப்படினு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்னா சேமியா நான் வந்து ஒரு 150 கிராம் கொத்தி கறியை வாங்கிட்டு வந்திருக்கேன். மட்டன் 1 கப் தக்காளி 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் 2 வெங்காயம் அரிஞ்சி வச்சிருக்கேன். இப்ப கைமா பண்றது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க, மிதமான சூடு இருக்கட்டும். நான் சமைக்கிறது வந்து செக்கெண்ண ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கு பின்னாடி நம்ம வந்து கறி மசாலா தூளுக்கு பதிலாக இந்த எல்லாம் போடுறது மசாலா சாம கிராம்பு கல்பாசி பட்டை எல்லாம் போட்டுக்கோங்க. மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான். கொஞ்சோண்டு சோம்பு நறுக்கி வச்சிருக்கேன், வெங்காயம் இது கொஞ்சம் அதிகமான வெங்காயம் தேவைப்படும். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு ஒரு சின்ன ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அந்த தக்காளி இது குழந்தைய கூட சிக்கன் மாதிரி கூட கொடுக்கலாம். அது மட்டன் கொத்தி வாங்குறதுனால அது ரொம்ப மென்று சாப்பிடுற அளவுக்கு இருக்காது. மட்டனை போட்டுருங்க. 1/2 கிலோ வாங்கலாம். 1/2 கிலோ சேமியாவுக்கு 1/2 கிலோ மட்டன் போடல. மட்டன் நிறைய வேணும் அப்படின்னாக்க 1/2 கிலோ போட்டுக்கலாம். 1/2 கிலோ சேமியாவுக்கு 1 பாக்கெட் சேமியா வாங்கினீங்க, ராகி சேமியாவில் கூட இது பண்ணலாம். ஒரு பாக்கெட்டு சேமியாங்கிறது 200 கிராம் தான் இருக்கும். 2 பாக்கெட்டா கூட வாங்கிக்கோங்க. 1 பாக்கெட்ல நீங்க செய்யணும் அப்படின்னா 100 கிராம் மட்டன் வாங்கினா போதும், கரெக்டான அளவு. உங்களுக்கு மட்டன் ஜாஸ்தியா வேணும் அப்படின்னா நீங்க ஜாஸ்தியா போட்டுக்கலாம். இப்ப இது வதங்கிருச்சு. கறி மசாலா தூள், வெறும் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள், இப்ப 1/2 டம்ளர் தண்ணி, இது 5 ல் இருந்து 1-10 நிமிஷம் கொதிக்கட்டும். சிம்மில் வச்சு 5 ல் இருந்து 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்ப அது அந்த பக்கம் கைமா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் நீங்க இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க, அதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடாய் சூடு இருந்தோம்னா கொஞ்சமா விட்டுக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன்ல் இருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கோங்க. இப்ப கடாய் ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப சோம்பு மட்டும் போட்டுக்கோங்க.
ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சிருந்ததுல பாதிய கைமாவுக்கு போட்டு பாதி இருக்கிற வெங்காயத்தை இதுல போட்டுக்கோங்க. குழந்தைகளுக்குன்னா ரொம்ப காரம் தேவையில்லை. இது கூட நீங்க ரெண்டு புதினா கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்குற டைம்ல புதினா போட்டுக்கோங்க. நான் புதினா போடல, வீட்டில் இல்லை, அதனால நான் புதினா போடல. நீங்க தேவைன்னா புதினா போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடக்கூடாது, கருவேப்பிலை போடக்கூடாது. கொத்தமல்லி புதினா ரெண்டுமே கூட போட்டுக்கலாம். அந்த ரெண்டு வெங்காய தக்காளியில ஒரு தக்காளி கைமாவுக்கு போட்டாச்சு. இன்னும் ஒரு தக்காளியை இதுல வதக்கிக்கோங்க. அரை கால் ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள், சோம்பு தூள் ஒரு அரை ஸ்பூனு, நல்லா வதக்கிக்கிட்டு இந்த சேமியாவை நீங்க இதுலயே நல்லா வறுக்கணும். இதுலயே சேமியா நல்லா பொரியற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அப்பதான் உங்களுக்கு அந்த சேமியானுடைய பிரியாணி ஸ்மெல்லு வரும். இதுல பொரிஞ்சு சேமியா நல்லா நீட் நீட்டா வந்துடணும். மறக்காம என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நல்லா சேமியா பொரிஞ்சிருச்சு பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைம்ல சுடு தண்ணி, பச்சை தண்ணி ஊத்தக்கூடாது, வெந்நீர். அதாவது நம்ம ஒரு சேமியா உப்புமாவுக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தணும் அதுல பாதி தண்ணி ஊத்தணும், நிறைய ஊத்தக்கூடாது. சேமியா ரெடி ஆயிருச்சு பாருங்க, உடையாம இருக்குது. இப்ப கைமா கைமா ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்குது. இந்த மாதிரி வெந்திருக்கணும், குக்கர்ல போட்ட கூடாது. Thank you.
இது சாப்பிடையில பிரியாணி சாப்பிட்டது மாதிரி இருக்கும். பிரியாணி அரிசி ஏத்துக்கிறல உடம்புக்கு அப்படின்னுங்கிறவங்க வயசானவங்க இந்த மாதிரி சேமியாவில் கைமா மாதிரி பண்ணி பிரியாணி மாதிரி சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். சீக்கிரமாக ஜீரணமும் ஆயிரும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.